अर्जुन सर ये सर इपड़ी पन्नेंगा நீங்க எனக்கு வேணும் சார் எனக்காக நீங்க இன்னும் என்னெல்லாம் பண்ண போறீங்க நீங்க இல்லாம என்னால இந்த உலகத்துல வாழவே முடியாது நீங்க எனக்கு வேணும் அர்ஜுன் சார் நீங்க எனக்கு வேணும் அர்ஜுன் சார் ஏய் என்ன அர்ஜுன் சார் னு கத்திட்டு இருக்க எங்க எங்க இருக்கான் அர்ஜுன் ஆ வேணா சாட்சி ना इप्पे इंदे नलमे लरके न उनके तेरिया द पैसा म पॉइड येन द येन्ने नलमे लरका हाँ ये द गेन साम्राज्यंडी ये बंदे येने क्या आर्डर पड़ रिया अयो ये इंगे इंगे ना अयो ये ये ना ये येने क्या करा जेल नी दादा वागलान पाकरिया कुडुंबत्तुल पे कुत्तु वळक्कु ऐत्ति वै इदेल्लाम नी कैयिल एडुक्काद उन पुरुषन अर्जुन इन्नु रोम्ब नाळ उयिरोड इरुक्क पोरदल्ल अवन वंदु उन्न कापात्त पोराना ए अर्जुन सर पत्ति नी पेसाद नी दा केडु केट्टव उलगत्तुल इरुक्कर एल्ला अन्यायत्तैयुम पण्णिट्टु दान नी इंग वंदिरुक्क ओहो ये रहस्यत्त तेरिंजिक्कुविया अपने ये तो कमाल वीरोड़ येर को कुड़ा था। उन्ना। सावड़ी का ये ना कहीं दे इपड़े आड़ी चल सिर्फ कितने तोड़े परा सागर टबड़े ये ना चमा ए ये ना दे ये ना कार्य में ये ना जी तले तले मावली उड़ मावली उड़ पते वो ये माँ ग्राउंड ले कैंप नर्द दे रखे डॉक्टर सिर्फ आंग यार यार दो रे डॉक्टर पे कुड़ी टिवा ओके मैडम डॉक्टर इवंग दा रोजा 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 रोजा, ये न माय दला, रोजा, हमारी सिस्टर तले ले बड़ा मार्डी पड़ रखे, ब्लड लास आय रखे, इम्मीडिएट आय वंगल के ट्रीटमेंट आरंभी करो, इलेना वीर क्या आप बताइ दो, सिस्टर पुई कॉटन निर्दित चुपांगर, हमारी रोजा ये न माइड, मोने कहीं द नलम, नी नी ये प्री माइंगे बंदे, सरस्वती मैडम, ये वंगल उंगल के तेरी माँ, ये अड़ूरिंगे, ये ना ये पुण्णा वो ये सोंदु मावो येर दर्दा ये न बिरह इन्दु बोलगतले यार संतोष पटर कपोरा अपने और भाग्यों ये निके कड़े क्या दाने ना रुम्बा येंगे इटर के इन्दु पुण्णे निके नल्ला तेरी हो मैडम ये वो पेरे
ரோஜா, இவளுக்கு என்ன ஆச்சு? இவ எப்படி இங்க? ஜெயில நடந்த சண்டையில ஒரு பெண் கைதி இவங்களை அட்டாக் பண்ணிட்டாங்க மேடம். ஐயோ! ஒரு பாவமே! இந்த அப்பாவி பொண்ணு முகத்தை பார்த்தும் கூடமா யாருக்காவது அடிக்க தோணும்? இப்பெல்லாம் மனிதர்கள் பல பேர் மிருகங்களை மாறிக்கிட்டு வராங்க. இந்த பொண்ணு எப்படி மேடம் ஜெயிலுக்கு வந்தா? ஒரு கொலைகேஸ்ல உள்ள வந்திருக்காங்க மேடம். கொலையா? இவளா? என்ன மேடம் சொல்றீங்க? ஆமா மேடம், ஒரு பொண்ண மாடியில இருந்து கீழே தள்ளி விட்டுட்டா அப்படின்னு கேஸ் புக் ஆயிருக்கு. இல்ல மேடம், இருக்காது, நான் நம்ப மாட்டேன். இந்த முகத்தை பாருங்க, கொலை பண்ற முகமா இது? வாழ்க்கை சில பேர் அவங்களுக்கு சம்பந்தமே இல்லாத இடத்துல கொண்டு வந்து சேர்த்து, அதே மாதிரிதான் பாவம் இந்த பொண்ணு இன்னைக்கு இங்க இருக்கா. இவ ரொம்ப நல்ல பொண்ணு மேடம், எனக்கே ஹெல்ப் பண்ணிருக்கா. ஒரு சந்தர்ப்பத்துல என் உயிரைய காப்பாத்திருக்கா. இவ கொலை எல்லாம் நான் நம்ப மாட்டேன் மேடம். முன்னாடி இருந்ததை விட பல்ஸ் வீக் ஆயிட்டே வருது. இவங்களுக்கு பிளட் ரொம்ப லாஸ் ஆயிருக்கு. அன்கான்ஷியஸ்ல இருக்காங்க. இமிடியேட்டா பிளட் கொடுத்தாகணும். இவங்களோட பிளட் குரூப் என்ன? ராதிகா, இவங்களோட ஃபைல் எடுத்துட்டு வாங்க மேடம். போங்க. ஏபி நெகட்டிவ் மேம். ஏபி நெகட்டிவா? ஆமா, அது ரொம்ப ரேர் பிளட் குரூப் ஆச்சு. டாக்டர், என்னோட பிளட் குரூப்போ ஏபி நெகட்டிவ் தான். ரேர் குரூப்ங்கிறதுனால இப்ப இமீடியட்டா கிடைக்கிறது ரொம்ப சிரமம் டாக்டர். இவளுக்கு என்கிட்ட இருந்து பிளட் எடுத்துக்கோங்க. ரொம்ப நல்லதா போச்சு, உடனே ஏற்பாடு பண்ணுங்க. சொல்லுங்க மேம். அர்ஜுன், ஒரு முக்கியமான விஷயம். ரோஜாக்கு எதிராக ஜெயில ஒரு பெரிய சதி நடந்துகிட்டு இருக்கு. என்ன என்ன சொல்றீங்க மேம்? விதி போல இருக்கு. நான் இங்க வந்ததுனாலதான் இந்த பொண்ணோட உயிரை காப்பாத்த முடிஞ்சது.
சிஸ்டர் கொடுங்க. கண்ணீர் சிந்தாதே, அதை கண்டால் அன்னை உள்ளம் தாங்காதே, வானம் மண்ணை விட்டு போகாது, தாய் பாசம் என்றும் பட்டு போகாது, அடியம்மா. வந்து பாட்டு சொல்லும் கண்ணே கண்ணோடு ஆராரியோ. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும் மேடம், இதுலயே எல்லாம் சரியாயிடும். ஓகே, ஏதாவது ஒண்ணுனா எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க. தேங்க் யூ டாக்டர். சிஸ்டர் நான் வரேன். மேடம், ரோஜா கண்ணு முழிச்சதும் சரஸ்வதி சிஸ்டர் வந்திருந்தாங்கன்னு ஒரு வார்த்தை சொல்றீங்களா? நான் நாளைக்கு வந்து பாக்குறேன். ஓகே, கண்டிப்பா சொல்றேன் மேடம். ஒரு கூட்டுக்குள்ள பாட்டு கேட்குதா, அது அன்னை சொன்ன பாட்டு தானடா, கிளி கொஞ்சி பேசும் பேச்சுக்குள்ளே அம்மா அம்மா, காற்று வந்து மெல்ல தொட்டாலம்மா அம்மா, ஓ கண்ணன் தொட்டு முத்தமிட்டாலம்மா அம்மா. என்னமா கண்ணு முழிச்சிட்டீங்களா? இப்ப எப்படி இருக்கு? ஒன்னும் இல்லம்மா, அந்த சாட்சி தேவையில்லாம உங்ககிட்ட பிரச்சனை பண்ணி அடிச்சிட்டா, அவ மேல ஜெயில ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. உனக்கு டாக்டர்ஸ் டீம்ல வந்த ஒரு அம்மா தான் பிளட் கொடுத்து காப்பாத்திருக்காங்க. அம்மாவா? யார் அந்த அம்மா? அவங்க ஒரு நர்ஸ்மா. அவங்க பேரு சரஸ்வதி. சரஸ்வதி. நான் ஒரு லாயர், கேட் ஓபன் பண்ணுங்க. மேம், உள்ளேயும் வைஃப்க்கு ஏதோ பிரச்சனைனு சொன்னாங்க, என்னாச்சு? ஒண்ணு ப்ராப்ளம் இல்ல, அவங்க நார்மலா தான் இருக்காங்க. நான் வர சொல்றேன், நீங்க வெயிட் பண்ணுங்க. ஏன் பதட்டப்படுறீங்க? ரம்யா போய் ரோஜா வாழ்ச்சிட்டு வா. உட்காருங்க சார்.
அர்ஜுன் சார், அர்ஜுன் சார். ரோஜா என்னாச்சு ரோஜா? ஏன் இப்படி, ஏன் அவளை விட்ட? உள்ளே வச்சு கொண்டிருக்க வேண்டியதானே, நான் உன்னை வெளியே கொண்டு வந்திருப்பேன். சாட்சிக்கு இனிமேல் மன்னிப்பே கிடையாது ரோஜா. அவளை சும்மா விடக்கூடாத. நீ விட்டாலும் நான் விட மாட்டேன் அவளை. சார், 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 வேண்டாம் சார். இப்ப எதுவும் பண்ண வேண்டாம் சார். கோர்ட்ல விசாரணை வர இந்த நேரத்துல எந்த பிரச்சனையும் பண்ண வேண்டாம் சார். நம்ம நல்லதுக்கு தான் சார் சொல்றேன். இது நல்லது. உன்னை இப்படி அட்டாக் பண்ணிருக்கா, நீ செத்து போயிருந்தா என்ன ஆயிருக்கும்? நானும் போய் சேர்ந்திருப்பேன். ஆனா ஒண்ணு, அந்த நிமிஷமே போயிருக்க மாட்டேன். ஜெயிலுக்குள்ள புகுந்து சாட்சிய துண்டு துண்டா வெட்டி போட்டுட்டு தான் போயிருப்பேன். அவளெல்லாம் மன்னிக்க கூடாது ரோஜா. ஊ மேல கை வச்சிருக்கா, அவ ஏதோ ஒரு துணிச்சல தான் இத பண்ணிருக்கா. விடு அவளை. நான் அர்ஜுன் சார், அமைதியா இருங்க. ஜெயிலே சாட்சி மேல ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு மேல் எடுத்துக்க மேல் போட்டிருக்கேன். இனிமே அப்படி நடக்காது சார். நடந்துருச்சு மேம், நடந்துருச்சு. ஏன் ரோஜா மேல கை வச்சுட்டு அவ இன்னும் உயிரோட இருக்கா மேம்? அப்ப என்ன அர்ஜுன், என்ன கிரிமினல் லாயர், என்ன பெரிய ஹீரோ? என்ன மேம், பொண்டாட்டிக்கு நமக்கு ஒரு நல்லது நடந்திருக்கு. சரஸ்வதி நர்ஸ் தான் மயக்கமா இருக்கும் போது என்ன காப்பாத்தினாங்களாம். அவங்க சாதாரணமா காப்பாத்தல சார், தன்னோட ரத்தத்தை கொடுத்து என்ன காப்பாத்தி இருக்காங்க. என் பிளட் குரூப்பும் அவங்க பிளட் குரூப்பும் ஒன்னா இருந்திருக்கு சார். என் பிளட் குரூப்ப கேட்டதும் என்னோடதும் அதுதான் சொல்லி எனக்கு ரத்தம் கொடுத்திருக்காங்க சார். மறுபடியும் நாளைக்கு வந்து என்ன பாக்குறேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க சார். எனக்கு என்னன்னு தெரியல சார். நான் ரொம்ப சீரியஸா இருந்தேன். ஆனா அவங்க எனக்கு பிளட் கொடுத்ததும் என் உடம்புல ஏதோ புது ரத்தம் பாஞ்ச மாதிரி இருந்தது. எனக்கு புதுசா இருந்துச்சு, புது உணர்ச்சி சார். அது அது எப்படி சொல்றதுன்னே தெரியல. என் அம்மா என்ன வந்து காப்பாத்தி இருந்தா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அந்த தெய்வமா பார்த்தத அவங்களை அனுப்பி விட்டுருக்கு. விட்டுருங்க சார், இந்த பிரச்சனை இதோட போட்டும். ஒரு விஷயம் எனக்கு புரியுது சார், ஒருத்தர் மேல உயிரியே வச்சிருக்கிற மாதிரி ஒரு பைத்தியக்காரத்தனம் இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்ல சார். அந்த தப்பதான் சார் நானும் பண்ணிட்டேன். எனக்கு ஒன்னும் இல்ல சார். நான் உங்க மேலயும் நீங்க என் மேலயும் இவ்ளோ அன்பு நம்ம வச்சிருக்கவே கூடாது சார். பாசம் ஓவரானா அது பாய்சன் ஆயிடும்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம வாழ்க்கையிலயும் அதுதான் சார் நடந்திருக்கு. நீங்க என் மேல வச்ச பாசம் உங்களை இப்படி துடிக்க வச்சிருக்கு சார். அந்த துடிப்புல தான் நீங்க என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கீங்க. ரோஜா, நீ ஏதோ சொல்ல நினைக்கிற, அது எனக்கும் புரியுத. உன் மனசுல ஏதோ ஒண்ணு இருக்க, எதையும் என்கிட்ட மறைக்காத சொல்லு. என்னன்னு கேக்குறேன்ல சொல்லு. இந்த நேரத்துல நீ எதையும் மறைக்க கூடாது ரோஜா, அப்புறம் இந்த வழக்கு விசாரணையில அது நமக்கு பின்னடைவா போயிடும். நீ சொல்லு ரோஜா, சொல்லு என்னாச்சு சொல்லு. நான் எதையும் மறைக்கல சார். இப்படியும் சரஸ்வதி நர்ஸ் வந்து என்ன காப்பாத்திட்டாங்கல்ல, நான் உயிர் பொழைச்சிட்டேன் சார். இப்போதைக்கு இந்த சந்தோஷம் போதும். அதே மாதிரி உங்க உயிருக்கும் எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது சார். நீங்க எப்பவுமே நல்லா இருக்கணும். ரோஜாக்கு மட்டுமே நீங்க சொந்தமா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு சராசரி பொண்ணா இருக்க நான் விரும்பல சார். உங்க அருமை எனக்கு தெரியும் சார். கோயில்ல இருக்கிற தெய்வத்தை எத்தனையோ பேர் கும்பிட வருவாங்க. அந்த தெய்வம் நமக்கு மட்டும்தான் அருள் செய்யணும். நமக்கே அது சொந்தமா இருக்கணும்னு நினைச்சா அது தப்பு சார். நீங்க நல்லா இருக்கணும், நீங்க நல்லா இருக்கணும் சார். ரோஜா அழாத. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம சாரிகாம டிவி ஷோஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.